திருச்சி திரம்பலம். என்னாச்சு அதுக்குள்ள எழும்பிட்டீங்களா? ஏ சொல்ல மாடா, ஏ புதுப்பால காப்பி எடுத்தாம்ல. என்ன பண்ண சொல்லுதிய, அழுதுகிட்டே இருந்தாலும் உழுதுகிட்டே இருக்கணும். நம்ம குழப்ப அப்படித்தானே. தோசை மாஸ்டர், மாவுல உப்பு போட்டாஜினோ? நான் அப்பவுமே போட்டு வச்சுட்டேன். இப்போ கத்திரிக்காய் வாழைக்காலோடு வந்திருக்கும் போல, நான் பெற பேசட்டுமா? நான் பிறகு கூப்பிடுறேன். சிவசிதம்பரம், திருச்சிற்றம்பலம். இல்லைங்க, ராமேஸ்வரம். வாங்கன்னு சுத்த செய்வத்தில் கூப்பிட்டேன், சிவசிதம்பரம் திருப்பி சொல்லணும். சிவசிதம்பரம். அப்போ செல்வராஜ்? எல்லாரும் நம்மளை தான் அப்படி கூப்பிடுவாங்க. என்ன சாப்பிடுதிய? மல்லிகைப்பூ இட்லி, வெள்ளை பணியாரம், தோசை, பூரி கிழங்கு, மீன் எடுத்துட்டு. தப்பான அட்ரஸுக்கு வந்திருக்கேன், வர. தம்பி தம்பி, இங்கே வாரம் வாரம். சரியான செல்வராஜர் தான் வந்திருக்கிறோம். பாயோட ஆள் தானே? ஆமாம். வண்டியை புறத்தால் எடுத்துகிட்டு வரோம், நான் இப்படியே வாரேன். புறத்தாலண்ணா? வண்டியை பின்னாடி எடுத்துட்டு வாரும் ஐயா. சரி, அங்க வச்சுட்டு உள்ள வாங்க, கையில் விட்டு சாப்பிடலாம். செல்வா, 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 ஏமாந்துட்டு செல்வா. அமுச்சு வச்சு பொருள் முச்சூடும் போயிடுச்சு. புரியலையா ஆண்டவனே? புது ஆளை நம்பி பொருள் அமுச்சு வச்சேன், அப்படியே அடிச்சுட்டு போயிட்டானுங்க. அவனுங்க மட்டும் என் கையில கிடைச்சானுங்க. திருப்பாச்சி அருவாளால வெட்டாம விட மாட்டான் அந்த சுலைமான். யாரை வெட்டணும் பாய்? போலீஸ் செக் பண்ணணும்னு சத்தியமா எனக்கு தெரியாது டேவிட். என்ன நம்பு டேவிட். அண்ணே சொல்லுங்க. விடுங்க பாய், போலீஸு, செக் போஸ்ட்டு, ஆயில், ஏதோ சின்ன பசங்க பேசுகிறாங்க பாய். வாங்க உள்ளே வாங்க பாய். ரகுபீர் எப்படி இருக்கான்? நீயே என்ன சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. நம்பு செல்வா. சேச்சா, வாங்க. நீங்க செல்வா, எவ்வளவு பிஸ்னஸ் பண்ணியிருப்போம், எவ்வளவு லாபம் பார்த்துருப்போம். நான் தப்பு பண்ணுவா செல்வா? என்ன வெத்தலை போடுங்க. சொல்லு, வெத்தலை போடுங்க பாய், போடுங்க செல்வா, போடுங்க பாய். சொல்லமாடா, உள்ள பள்ளி செத்து போய் கிடக்கு, தூக்கி வெளியே போடல. அப்புறம் எங்க தங்க போறிய? உடம்பு வலி தீர ஜாலியா ஒரு ரெண்டு நாள் மசாஜ் மாலிஷ் எல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்புறமா தெம்பா ஊருக்கு போலான்னு இருக்கிறோம். செஞ்ச வேலைக்கு தான் காசை வாங்கிட்டோமே. செஞ்ச வேலை கொடுத்தாச்சு, இது செய்ய போற வேலைக்கு.